பெண்களிடம் மறந்தும் செய்துவிடக்கூடாத சத்தியங்கள் சத்தியம் என்பது மறப்பதற்காக என்று திருமணமான ஆண்களின் அகராதியில் இருக்கிறது மனைவியிடம் வேகபோகமாக சத்தியம் செய்து வேக வேகமாக மறப்பது ஆண்களின் குணதிசயங்களில் ஒன்றாக மாறிவிட்டது இதில் சில சத்தியங்கள் நீங்கள் செய்து மறப்பதற்கு செய்யாமலேயே இருந்து விடலாம் ஏனெனில் அதன் எதிர்விளைவு மற்றும் வீடியம் ஓரிரு நாட்கள் என ஓரிரு வாரங்கள் கூட நீடிக்கலாம் எனவே மறந்தும் பெண்களிடம் இந்த சத்தியங்களை செய்துவிட வேண்டாம் பெரும்பாலும் ஆண்கள் ஓர் சத்தியத்தை செய்து தங்களது இரவு உணவை இழப்பது அல்லது அன்றிரவு கொட்டல் சாப்பாட்டை வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றால் அது இந்த சத்தியமாகத்தான் இருக்கும் மாலை வந்ததும் உன்னை வெளியே கூட்டிச் செல்கிறேன் என்று கூறி மறந்து விடுவது ஆண்களின் குலத்தொழிலாக மாறிவிட்டது நகை மற்றும் புடவை விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனைவியிடம் சத்தியம் செய்து மறப்பதும் தனக்குத்தானே சங்கு ஊதிக்கொள்வதும் ஒன்றுதான் உங்கள் மனைவியை பத்திரகாளியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த சத்தியத்தை நீங்கள் செய்யலாம் என்னதான் நீங்கள் தங்கத்தட்டில் வைத்து பார்த்து கொண்டாலும் கூட தனது பிறந்த வீட்டுக்கு செல்வதென்பது பெண்களுக்கு எப்போதுமே குதூகலம் அடையும் ஓர் தருணம் இந்த விஷயத்தில் சத்தியம் செய்து ஏமாற்றினால் இரவு பட்டினியாகத்தான் தூங்க வேண்டும் இது பல வீடுகளில் அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்வுதான் அதிலும் மனைவி முக்கியமாக அழுத்தமாக சீக்கிரம் வீட்டிற்கு வர சொல்லும் போதுதான் நாம் மிகவும் நேர தாமதமாக செல்வோம் திருமணமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த தருணத்தில் பெண்களின் முகபாவனை நவசரத்தையும் தாண்டும் இது மனைவியை மட்டுமல்ல குழந்தைகளையும் கூட எரிச்சல் ஊட்டும் சத்தியம் அவர்கள் தயாராகி கிளம்பலாமன்று இடுக்கும் போதுதான் என்னால் இப்போது முடியாது முக்கியமான வேலை தாமதமாகிவிடும் என்று செய்த சத்தியத்தை உடைப்பார்கள் ஆண்கள் வீட்டு வேலைகளில் ஆண்கள் செய்யும் சத்தியங்களுக்கு எல்லையே கிடையாது அதை செய்து விடுகின்றேன் இதை செய்து விடுகிறேன் என கடைசியில் ஒன்றை கூட செய்ய மாட்டார்கள் மின்சாரம் தண்ணீர் வரி என ஆண்கள் தான் கட்ட வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தில் நிறைய பில்கள் இருக்கின்றன இதை சொல்லும் தேதியில் சரியான நேரத்தில் முடிக்கும் ஆணாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை சபாஸ் போட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது விதமான பேர் இதை உரிய நேரத்தில் செய்ததில்லை என மனைவிகள் மன்றம் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் திருமணம் பிறந்த நாள் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷம் போன்றவை ஆண்களின் மண்டையில் சேமிப்பது மிகவும் கடினம் மறந்த பிறகும் கூட நினைவில் இருப்பது போல உளறி கொட்டி மனைவியிடம் மாட்டிக்கொள்ளும் ஆண்கள் கூட்டம் மிகவும் பெரிது என்று நாங்கள் பார்த்த விடயம் பெண்களிடம் மறந்தும் செய்துவிடக்கூடாத சத்தியங்கள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்